மாடியூல் டூக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஓகே, ஸோ மென்ஸ் வேர்ல நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் பார்க்க போறோம் மாடியூல் டூ. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ். ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்னா என்ன? ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் வந்து நார்மலா நம்ம வந்து வீட்டில் நம்ம அப்பா தம்பி அண்ணா எல்லாம் யூஸ் பண்ற ஷர்ட்டு தான். ஸோ ஃபீச்சர்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் வந்து ஃபுல் ஸ்லீவ் இருக்கணும், அதுல கஃப் இருக்கணும், அண்ட் தென் ஃப்ரண்ட் ஓப்பன், ஃப்ரண்ட்ல ஃபுல் ஓப்பன் இருக்கணும், அண்ட் தென் ஷர்ட் காலர், ஷர்ட்டு குக்கிற காலர் இருக்கணும், அண்ட் தென் யோக், இதெல்லாமே ஃபீச்சர்ஸ். யோக்னா ஷோல்டர்ல பின்னாடி இருக்கும், ரெண்டு லேயர் ஆஃப் துணி வச்சு பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து யோக்கு. ஓகே, இதுக்குரிய மெஷர்மெண்ட் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபுல் லென்த் 78 சென்டிமீட்டர், ஃபுல் லென்த் வந்து ஷோல்டர்ல இருந்து ஷர்ட் லென்த் எவ்வளவு தூரம் வேணுமோ அதுதான் ஃபுல் லென்த். அண்ட் தென் பிரெஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், பிரெஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸும், சாரி செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் ஒண்ணு. ஸோ இந்த செஸ்டை சுத்தி நம்ம மெஷர் பண்றதுதான் பிரெஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். 92 சென்டிமீட்டர் வெயிஸ்ட் லென்த், 42 சென்டிமீட்டர் வெயிஸ்ட் லென்த், ஷோல்டர்ல இருந்து இந்த வெயிஸ்ட் வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்கோ அந்த வெயிஸ்ட் லென்த். இந்த நெக் சர்க்கம்ஃபரன்ஸ், சென்டர் ஆஃப் த நெக்ல இருந்து சுத்தி ஒரு ரவுண்ட் வந்து திருப்பி வர்றது. நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் 38 சென்டிமீட்டர். அண்ட் தென் ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ், ஸ்லீவ்ல சுத்தி இருக்கிற இடம் மார்க் பண்றது, ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் 50 சென்டிமீட்டர். அண்ட் தென் ஹாஃப் ஷோல்டர், நெக்ல இருந்து இந்த ஷோல்டர் மெஷர் பண்றது ஹாஃப் ஷோல்டர் இது 20 சென்டிமீட்டர். ஸ்லீவ் லென்த் வந்து 58 சென்டிமீட்டர். இங்க இருந்து ஃபுல்லா எவ்வளவு லென்த் இருக்குன்னா 58 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அடுத்து வந்து டிராக்டிங் ப்ரொசீஜர், ஃப்ரண்ட் எப்படி டிரா பண்ண போறோம்னு பார்க்க போறோம். 0 to 1 ஃபுல் லென்த் பிளஸ் 2.5 சென்டிமீட்டர். ஸோ 0 இந்த இருக்கு, 0 to 1 ஃபுல் லென்த் பிளஸ் 2.5 சென்டிமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தா 78 பிளஸ் 2.5 ஈக்குவல் டு 80.5 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் தென் 0 to 2 ஒன் ஃபோர் பிரெஸ்ட்னாலும் செஸ்ட்னாலும் ஒன்று தான், 92 சென்டிமீட்டரை 4 டிவைட் பண்ணுவோம். ஒன் ஃபோர் செஸ்ட்னா செஸ்ட் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதை 4 டிவைட் பண்ணி வர்றது தான் ஒன் ஃபோர் செஸ்ட். 23 சென்டிமீட்டர்ஸ், 0 to 2 23 சென்டிமீட்டர். அண்ட் தென் வெயிஸ்ட் லென்த் 0 to 3 வெயிஸ்ட் லென்த் அது எவ்வளோன்னா 42 சென்டிமீட்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். 2 to 4 ஒன் ஃபோர் செஸ்ட் பிளஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ 23 + 5 28 சென்டிமீட்டர். 2 to 4 இந்த 5 சென்டிமீட்டர் எதுக்கு ஆட் பண்றோம்னா சீம் அலவன்ஸ்க்காகவும் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காகவும் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இது பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு சீம் அலவன்ஸ் தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். 5 and 6 ஸ்கொயர் டவுன் ஃப்ரம் 4, 5 and 6 இந்த 5 and 6 என்ன பண்றோம்னா இந்த 4 இருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிரா பண்றதுதான் இந்த லைன் 6. ஓகே, அண்ட் தென் 5 to 7 1.25 சென்டிமீட்டர், 5 to 7 1.25 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து இந்த 4 to 8 இதை கனெக்ட் பண்ணி வரைஞ்சுக்கணும். ஸோ 8 என்னன்னா 5 to 8 ஹாஃப் ஆஃப் 0 to 3, 0 to 3 வெயிஸ் லென்த் இருக்கு இல்லையா, அந்த வெயிஸ் லென்த்ல பாதி எவ்வளவோ அதை வந்து இந்த 5 to 8 நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்து 0 to 9 1/6 நெக் ஈக்குவல் டு 38/6, 1/6 நெக்னா நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் 6 டிவைட் பண்ணுறோம், அது வந்து 6.5 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஸோ 0 to 9 வந்து 6.5 சென்டிமீட்டர். அடுத்து வந்து 0 to 10 1/6 நெக், 0 to 10 வந்து 1/6 நெக் எடுத்துக்கணும். அடுத்து வந்து 0 to 11 ஷோல்டர் பிளஸ் 1 சென்டிமீட்டர், 0 to 11 ஷோல்டர் பிளஸ் 1 சென்டிமீட்டர். ஸோ 20 + 1 20 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். 2 to 12 சேம் அஸ் 0 to 2, சாரி 0 to 12, 2 to 12 எவ்வளோன்னா 0 to 12 எவ்வளோ இருக்கோ அதே சேம் தான். ஸோ இங்கே எவ்வளோ இருக்கோ அதே தான் 2 to 12 நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 11 to 13 3.75 சென்டிமீட்டர், 11 3.75 சென்டிமீட்டர், 12 to 14 2.5 சென்டிமீட்டர், 12 to 14 2.5 சென்டிமீட்டர், அண்ட் தென் 0 to 8 3.75, 0 to 8 இந்த பாயிண்ட் 3.75. இது வந்து ஓப்பனுக்காக மடிக்கிறதுக்காக வச்சிருக்கோம். 1B வந்து 1 பி 3.75 சென்டிமீட்டர், இது அப்படியே லைனை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, சாரி
அடுத்து பேக் பார்ட். 13 இஸ் த லைன் ஆஃப் நெக் பார்ட். 13 வந்து இந்த நெக் பார்ட்டோட லைனுக்கு நேரா இந்த 13 வந்து டிரா பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நெக் லைனுக்கு நேரா இந்த பார்ட்ல இருந்து இதுக்கு நேரா இருக்கிற மாதிரி இந்த லைனை டிரா பண்ணிக்கிறோம். டிரா பண்ணி சேம் பேட்டர்ன் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கேயிருந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 8 to 15 3.75 சென்டிமீட்டர், 7 to 15 3.75 சென்டிமீட்டர். அடுத்து வந்து 13 to 16 1 சென்டிமீட்டர், 13 to 16 1 சென்டிமீட்டர். அடுத்தது 14 to 17 2.5 சென்டிமீட்டர், 14 to 17 2.5 சென்டிமீட்டர். 17 2.5 சென்டிமீட்டர், இது வந்து 12 to 17 வச்சுக்கணும், 12 to 17 2.5 சென்டிமீட்டர். தென் B to 18 2.5 சென்டிமீட்டர், பீல இருந்து 18 வந்து 2.5 சென்டிமீட்டர் வச்சுட்டு இதை என்ன செஞ்சுக்கணும், இந்த 13 இந்த கர்வ் லைன் டிரா பண்ணிக்கோங்க. 15 இந்த ஓப்பனிங் தேவைன்னா இதுல வந்து ஹோல்டு இருக்கணும். ஸோ இந்த எல்லா ஷேப்பையும் இது பண்ணிட்டு இந்த ஹைட்டை மட்டும் இதை ரெடியூஸ் பண்ணி இந்த பேக்கை வரைஞ்சுக்கிறீங்க. அடுத்து வந்து யோக். யோக் வந்து 19 to 20 3.75 சென்டிமீட்டர், 19 இருந்து 20 3.75. ஸோ பேக் நெக் வந்து டெப்த், பேக் நெக் டெப்த் வந்து 3.75 சென்டிமீட்டர். 20 to 21 6.25 சென்டிமீட்டர், 20 to 21 6.25 சென்டிமீட்டர். அடுத்து வந்து 21 to 22 1/6 நெக், 21 to 22 1/6 நெக். ஓகே, அடுத்து வந்து 19 to 23 ஷோல்டர் பிளஸ் 1 சென்டிமீட்டர், 19 to 23 ஷோல்டர் பிளஸ் 1 சென்டிமீட்டர். இது வந்து 22 வந்து 19 to 22 6.5 சென்டிமீட்டர், 19 to 22 6.5 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அடுத்து வந்து 19 to 23 வந்து ஷோல்டர் பிளஸ் 1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கோம், அது வந்து 20 plus 1 21 சென்டிமீட்டர். அடுத்து 21 to 24 சேம் அஸ் 19 to 23, 20 to 24 19 to 21 லென்த் எவ்வளோ இருக்கோ அதே சேம் 23 24 இங்கேருந்து இங்கே இது அப்படியே பாக்ஸ் பண்ணுற மாதிரி தான். அடுத்து வந்து 23 25 3.75 சென்டிமீட்டர், 23 25 3.75 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, அடுத்து வந்து நம்ம அடுத்தது போகிறோம் ஃபுல் ஸ்லீவ். 0 to 1 1/4 செஸ்ட் பிளஸ் 2 சென்டிமீட்டர். ஓகே, 1/4 செஸ்ட் பிளஸ் 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். 0 to 1 இங்கே இருக்கு. ஸோ அடுத்து வந்து 0 to 2 ஸ்லீவ் லென்த் மைனஸ் கஃப் வித். 0 to 2 ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை விட அதுலேருந்து கஃப் லென்த்தை கழிச்சிடணும். ஓகே, ஸோ அது எப்படின்னா 58 - 5 பிளஸ் 2.5 சென்டிமீட்டர், டோட்டலி 55.5 சென்டிமீட்டர் ஸ்லீவ் லென்த். அடுத்து வந்து 2 to 3 சேம் அஸ் 0 to 1, 2 to 3 வந்து சேம் அஸ் 0 to 1, இங்கே என்ன வித் இருக்கோ அந்த சேம் தான் இங்கேயும் இருக்கும். அடுத்து வந்து 1 to 4 1/4 செஸ்ட் பிளஸ் 1.25 சென்டிமீட்டர், 1 to 4 வந்து 1/8 செஸ்ட் மைனஸ் 2.5 சென்டிமீட்டர், செஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து 8 டிவைட் பண்ணிக்கணும், அது வந்து 11.5 சென்டிமீட்டர் மைனஸ் 1.5 10.25 சென்டிமீட்டர் இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து வந்து 0 to 5 4 சென்டிமீட்டர், 0 to 5 வந்து 4 சென்டிமீட்டர், இங்கே 0 to 5 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம், எடுத்ததை மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து 4 to 7 5 சென்டிமீட்டர், 4 to 7 5 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கிறோம் எடுத்து ஒரு கர்வ் போடுறதுக்கு. அண்ட் தென் 2 to 8 வந்து ஹாஃப் ஆஃப் கப் லென்த் பிளஸ் 4 சென்டிமீட்டர், ஸோ 7 plus 4 11 சென்டிமீட்டர், 4 to 8 11 சென்டிமீட்டர். அண்ட் தென் 2 to 9 1.25 சென்டிமீட்டர், 2 to 9 வந்து 3 to 9 1.25 சென்டிமீட்டர். இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம், இந்த 9 ஐயும் 4 ஐயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து 10 to 11 1/6 பிரஸ்ட், 38 / 6 6.5 சென்டிமீட்டர். ஸோ 10 to 11 வந்து என்ன எடுக்கிறோம்னா 10 to 11
2.5 cm ten okay இங்க இருந்து இது எடுத்துக்கறோம் 10 ல இருந்து 11 6.5 cm sorry 6.5 cm இங்க எடுத்துக்கறோம் 10 ல இருந்து 11 6.5 cm 10 இங்க இருக்கு 11 இங்க இருக்கு 6.5 cm எடுக்கணும் அடுத்து வந்து 11 to 12 1/6th chest 11 to 12 1/6th chest 11 ல இருந்து 12 1/6th chest எவ்வளவோ அதை எடுத்துக்கணும் 11 ல இருந்து 12 அடுத்து வந்து கஃப் கஃப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் 13 to 14 1/4 chest plus 1.5 cm ஸோ அது வந்து 23 plus 1.5 cm equal to 24.5 cm okay four. So 13 to 14 1/4 chest plus 1.5 cm 13 to 14 and then 13 to 15 1/6 breast plus 1.5 cm 14 to 16 and then 15 to 16 same as 13 to 14 என்ன வித் இருக்கோ அது சேம் ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணா போதும் அது கஃப் பார்ட்டுக்கும் வந்துடும் ஓகே இது ஃபோல்டு கட் ஃபோர் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அது வந்து காலர் 0 to 1 வந்து 6 cm 0 ல இருந்து 1 6 cm 1 to 4 4 cm 1 ல இருந்து சாரி 1 to 2 4 cm 1 ல இருந்து 2 4 cm மார்க் பண்ணிக்கிறோம் 0 to 3 half neck plus 1 cm that is 20 cm 0 ல இருந்து 3 வந்து 20 cm நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு இதை ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம் 4 5 இதெல்லாம் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம் 3 4 5 லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம் அடுத்து 4 to 6 4 cm 4 ல இருந்து 6 வந்து 4 cm 4 ல இருந்து 6 4 cm எடுத்து வெளியே லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க அடுத்து வந்து 6 to 7 சேம் அஸ் 1 to 2 6 to 7 சேம் அஸ் 1 to 2 இங்கே 1 to 2 எவ்வளோ எடுக்குமோ அதே சேம் இங்கே 7 இருக்கணும் அடுத்து வந்து 7 to 8 1 cm 7 ல இருந்து 8 1 cm மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து 5 to 9 5 cm 5 ல இருந்து 9 5 cm இந்த 5 ல இருந்து 9 5 cm எடுத்துக்கோங்க அடுத்து 9 to 10 1 cm இங்கிருந்து இங்கே 1 cm மெஷர் பண்ணிக்கணும் அடுத்து 11 to 12 0.75 cm 11 to 12 இங்கே உள்ள ஸோ 0.75 அடுத்து வந்து 14 to 13 2.5 cm 14 ல இருந்து 13 2.5 cm அடுத்து வந்து 13 to 15 10 to 13 cm 13 ல இருந்து 15 வந்து 10 to 13 cm 1 to 16 1 cm 1 ல இருந்து 16 1 cm எடுத்து இந்த ஷேப் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஷேப்பையும் கரெக்டாக ஜாயின் பண்ணோம்னா காலர் கிடைச்சிடும் ஓகே ஸோ அடுத்த மாடியூலில் நம்ம வந்து இந்த பேட்டர்ன் எப்படி லே அவுட் போடுறது கால்குலேஷன் ஆஃப் மெட்டீரியலும் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்